ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்னைக்கு லியோ படத்தோட மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, சில பல டவுட்டு உங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். முதலாவது எனக்கு வந்திருக்க டவுட் என்னன்னாக்கா, ஸ்டார்டிங்கில் ஒரு கேங்கை காட்டுறாங்கோ, அவங்க ஒருத்தரை மர்டர் பண்ணுறாங்கோ, மர்டர் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து வெளில நாயை சாவடிக்கிறான், சாவடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு எல்லோரும் காருக்குள்ளே போய்ட்றாங்க, எல்லோரும் காருக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டுக்கல, வர்றதை விட்டுட்டு அங்கே வந்து யாரோ தேடுறான், அங்கே ஒரு பொண்ணு இருக்கு அதை மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவன் அதுக்கு டோர் க்ளோஸ் பண்ணுறான். எதுக்கு இந்த ஒரு சீன், பர்டிகுலர் சீன் எதுக்கு? அவங்க கெட்டவங்கன்னு தெரியுது, ஓகே, அந்த சீன் எதுக்கு வச்சாங்க? அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீன். ஸோ அந்த ஒரு சீன் எதுக்கு வச்சாங்கன்னா புரியல. அப்போ அந்த பொண்ணு போயிட்டு அவன் ஏதோ செய்யணும், அது எல்லா படத்துலையும் வைக்கணுமா? வேணாம், அந்த சீன் தேவையில்லை. அடுத்தது நெக்ஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் போனாக்கா அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு செக் போஸ்ட்டில் கொடுத்தாங்க சொன்னாங்க. அவங்க ஃபோட்டோஸ் யார் கொடுத்தது, எப்படி வந்துச்சு? சரி, அவங்க அந்த கலெக்டர் சாவடிக்கு வேணால் கான்ட்ராக்ட் யார் கொடுத்தது? ஏதாவது ஒரு க்ளூ, அதை பற்றி எதுவுமே இல்லை. சரி, எடுத்த உடனே ஐநா வஞ்சி சிட்டிக்குள்ளேன்னு சொன்னார் விஜய் சார். என்ன சொன்னார், ஐநா வந்துட்டு தனியாக வராது, அது எப்போ கேங்கோடு தான் இருக்கும், அது சர்வைவல் பண்ண வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது எப்படி வந்துச்சு தெரியல, சடனாக ஐநா வந்துருச்சு. இப்போது உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பெங்களூரில் வந்துட்டு டைகர் வந்துச்சு, அந்த டைகர் எப்படியோ சுட்டுப்புட்டு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு கதை. இப்போது ஐநா வந்தால் என்ன பண்ணும், அதை அங்கேயே லாக் பண்ணும். இவங்க என்ன பண்ணுறாங்கோ, ஒவ்வொருத்தராக ஓட்டி நிற்கிறாங்க. அவ்வளோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பண்ண முடியாதான். நம்ம சார் வந்துட்டு பாவம் காஃபி ஷாப் வச்சுருப்பான், காஃபி ஷாப்பில் வச்சுருக்க நம்ம சார் தான் வரணும், அதாவது ஹீரோ தான் வரணும். வந்துட்டு அவர் தான் சொல்லணும், நம்ம மனுஷங்க சர்வீஸ் பண்ணலனாலும் நல்லா ஓடும், ஆனால் மிஷின்ஸு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா சார் இன்டெரக்டாக சொல்கிறாரு, நான் பெரிய ஆள், எனக்கு எந்த எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஃபீல்டில் நான் கிங்காக இருப்பேன்னு அவர் இன்டெரக்டாக சொல்கிறார் நம்மளுக்கு. சரி, அது கூட பரவாயில்ல. அவ்வளோ பெரிய கீரல் வந்தால் அது அசால்ட்டாக நெஞ்சு போய் நிற்கிறாரு. அந்த கீரல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், கீரல், அந்த மூணு கீரல் வந்திருக்கும் ஐநா கீரல், அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிக்கு வேணால் உங்களுக்கு நான் எடிட்டர்கிட்ட சொல்லி அப்லோட் பண்ணுறேன். இது ஏன் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் சொல்கிறேன்னாக்கா, செகண்ட் ஆஃப் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு போலீஸை வேணும்னு சொல்லும்போது விஜயை ஷர்ட் கழட்டுவாங்க, கழட்டிட்டு வந்துட்டு அதேனோ ஜோசின்னு ஒருத்தர் போலீஸர், அவரை வந்துட்டு அருங்கன்னு சொல்லுவாங்க, சுற்றி ஏற்று கிழிக்கணுமா, நான் கிழிச்சு ஆழமாக இருந்துறேன். அப்போ பார்த்தா அந்த கீரலே இருக்காது. சரி, அது கூட பரவாயில்ல, ஏதோ மிஸ்டேக்குன்னு ஒத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தாக்கா லார்கிட்ட கூட்டும் போகும்போது இந்த ஒரு கீரல் மட்டும் பெருசாக தெரியும். இந்த ஐநா சம்பவக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் இருக்குமான்னு தெரில, பட் ஒரு மார்க்ன்றது, ஒரு வாட்டி ஸ்கின் கட் ஆச்சுனாக்கா அங்கே கட்டிங் மார்க்காவது இந்த இருந்திருக்கணும். அது அது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க, விஜய் சாருக்கு வந்து மூணு கீரை விழுந்திருக்கு, ஷர்ட் சேஞ்ச் பண்ண வந்தார், சரி அப்படியே சாங்குக்குள்ளே போயிட்டாங்கோ, பாவம் விஜய் சார் வலிக்கலையா, இல்லை அந்த கீரலுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாரா? இல்லை ஃப்ரெண்ட், தம்மா துண்டு கீரல் வந்தாலும் என்ன எரியறியுது, நம்ம மஞ்சா பொடி வச்சுட்டு அது வச்சுட்டு இது வச்சுட்டு 1 மாதம் 15 நாள் ஆகிட்ட அப்புறம் அது வந்துட்டு, நான் ரீசெண்டாக வந்துட்டு என் நெயில்ஸ் வச்சுட்டு இது என்னது முட்டியை வந்துட்டு தேய்ச்சிக்கிட்டேன், அதுக்கே வந்துடுச்சு ஸ்கின்னு, அதே வலிச்சு நிற்குது. இங்கே விஜய் சாருக்கு ஐநா, அது ஐநா இப்படி பிடிச்சி இழுத்தாலே கால் கையில் வருது. விஜய் சாருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கின்னாவது அந்த மார்க்காவது இருந்திருக்கணும். இது உறுத்திச்சு எனக்கு ரொம்பவே, படத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உறுத்திச்சு. பட் வெளியில் இதெல்லாம் சொன்னால் என்னடா விஜய் ஃபேன் வந்துட்டு நீயே இப்படி பேசலாம், பட் நியாயன்றது ஒன்று இருக்கு, அது யாராக இருந்தாலும் நானே இருந்தாலும் நியாயன்றது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இது. அடுத்து இன்னொரு மிஸ்டேக், லாஜிக் மிஸ்டேக்காக எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுனாக்கா, வந்துட்டு நம்ம ஹீரோ சார் கூடிய ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு இருக்கு, ஜெனியா அவர் பேர், அது பிக் பாஸில் போனதுனால பிக் பாஸ் ஜெனியா. அந்த கர்மத்தை விடுங்க, எங்கள் பாயிண்ட்டுக்கு வரலாம். பாயிண்ட் என்னன்னாக்கா, அந்த ஜெனிக்குன்னு மேரேஜ் காட்டுவாங்க. சரி, மேரேஜ் ஆச்சுன்னா என்னாவும், புருஷன் என்னாவும், பாவம் அவங்களுக்குன்னு சில ப்ரைவேட்டி ப்ரைஸ் வேணாமா? இல்லையா, அடுத்த நாளே மேடம் வந்துட்டு காபி ஷாப்புக்கு வந்துடுவாங்களா? காபி ஷாப் வந்துட்டு நைட்டு விஜய் அண்ணா கூட சொல்லுவாங்களா, ஆனால் நாளைக்கு மட்டும் 1 ஹவர் லேட்டாக வரேன்,
ஏன் அதுக்கு முன்னாடி சீன்ல போய் கேட்டாக்கா என்ன ஏ எங்க போறேன் இல்லைன்னாலும் பிஜிக்கு போறேன், பிஜிக்கு எதுக்கு போகணும், கல்யாணம் ஆச்சுல புருஷன் கூட தானே இருக்கணும், இது ஏன் அவங்க இப்படி எடுத்தாங்கோ இல்லை என்னன்னு நினச்சின்னு எடுத்தாங்கோ கல்யாணம் ஆச்சுன்னு எடுத்தான், பின்ன எதுக்கு அந்த தாலியை காட்டுறாங்கோ, அதில் தாலி எதுக்கு காட்டுறப்பா நீ, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலாம வச்சிருக்கலாம்ல, அது எதுக்கு அந்த ஒரு சீனு, இல்லை லியோ எடுத்த லோகேஷ் சார் சொல்லுங்க எதுக்கு அந்த சீன், எதுக்கு அந்த சீன், அந்த மேரேஜான சீன் எதுக்கு, நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து பிஜியில் தான் தங்க வைக்கிறங்க நீ முடிவு பண்ணதுக்கப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு கல்யாணம், அந்த கல்யாணம் அது என்னத்துக்கு, ஒரு நிமிஷத்துக்கு வருது, ஒரு 30-40 seconds வருது, அந்த 30-40 சீன் தான் எதுக்குன்னு கேட்குறேன், சம்மதமே இல்லாத ஒரு சீனு தான் நான் நினைக்கிறேன், இல்லை அந்த வேற ஏதாவது உங்களுக்கு நெக்ஸ்ட் படத்தில் ஏதாவது புருஷன் ஏதாவது வச்சிருப்பீங்களா, இதுக்கு பிஜியில் தங்க வச்சாங்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் படத்தில் ஏதாவது கிளாரிட்டி கொடுத்துருங்க சரியா, எங்களுக்கு பாவம் டவுட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கனாக்கா விஜய் சார் குடும்பம் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து எத்தனை கிளாஸுன்னு தெரியுமா உங்களுக்கு, எனக்கும் தெரியாது, அந்த பயத்து ஒரு ஹைலைட்டான சீன் சொல்கிறேன், நாமெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து ஃபோன் எடுத்துன்னு பார்த்து எடுத்துன்னு போனாலும் அடித்து பிடிப்பாவோம், ஆனால் சாருக்கு அப்படி இல்லை, என்ன சார் யார், காஃபி ஷாப் வச்சிருக்க ஓனரோட விஜய் சார் பையன் அவர், அவருக்கு அப்படியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்காது, ஏன்னா ஐநாவது காப்பாத்திருக்காரு, மூணு பேர் வந்து டும்மு டும்மு டும்னு சுட்டிருக்காரு, இதெல்லாம் அவ்வளோ பேர் இருக்கும்போது ஸ்கூல் பயப்பட்டு தான் செய்யும், அவ்வளோ எவ்வளோ பயம் இருந்திருக்குனாக்கா ஸ்கூலுக்குள்ள, அவர் விஜய் சார் வந்துட்டு த்ரிஷா மேடம் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க இப்படியா பண்ணாங்கோ உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்த, அது விஜய் சார் ஐயோயோ அதரடிச்சிட்டு ஓடி வந்துட்டு பையனுக்கு ஃபோன் பண்ணுவார் ஓடும் போதே ரோட்ல, டி அர்ஜா என்னப்பா அர்ஜென்டா வீட்டுக்கு போடா, அந்த உன்னோட அம்பு அது என்ன ஏதோ சொல்லுவாங்க அது பேர் அம்பு ஏதோ ஒன்று, அது வச்சுட்டு யார் வந்தாலும் அது அவங்க வீசிட்டு ஃபஸ்ட் அவங்களை வீசிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, இவர் வந்துட்டு அப்படியே கிளாஸ் திறந்தவே இருக்கு அப்படியே ஓடிடுறாரு, புக்ஸ் என்ன பேக் என்ன பாவம் அது எடுக்கிற கிளாஸ்க்கு என்ன அவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன, அது அப்புறம் காலேஜில் ஸ்கூலில் எதுவும் கேட்க மாட்டாங்களா, என்னப்பா நான் பாட்டு கிளாஸ் நடத்தினேன் நீ பாட்டு கண்ட மாதிரி ஓடிப்பட்டேன், இல்லை செக்யூரிட்டி அவங்க எப்படி விட்டான், ஸ்கூலுக்குள்ளே எல்லாருக்குள்ள செக்யூரிட்டி இருக்கிறேன், கேட்டு எப்படி தான்னாங்கோ, நம்மளாம் வெளியில் ஒரு வேளை ஸ்கூலில் ஏதாவது சார் ரெஸ்ட் ரூம் சார்னால போவோன்னு சொல்லிட்டு இங்கேக்குள்ளே இங்கே போகிறதுக்கே அவ்வளோ ரூல்ஸானே இருக்குது, வந்துட்டு நம்ம வெளியில் போனேன் என்னன்னா ஸ்கூல் அவர்ஸ்ல என்ன வெளில பண்ணுறேன் அவ்வளோ பேர் கேட்பாங்க, ஆனால் ஐயோ பையனுக்கு அது இந்த பார்த்திபன் பையனுக்கு அதெல்லாம் கேட்க தேவையில்லை, ஏன்னா அவர் யார் பார்த்திபன், பார்த்திபன் பையனா என்ன ஃபோன் பண்ணால போதும் ஓடி வந்துடலாம் வீட்டுக்கு, நம்மளுக்கு அப்படியோட அப்பா இல்லையே ரொம்ப வலிக்குது, ஸ்கூலில் ஃபோன் இட்டு போகிறது என்ன ஃபோன் பண்ண வீட்டுக்கு ஓடி வந்துட்டு தானே, சரி அது ஓடி வந்தது கூட இருக்கட்டும், ஓடி வந்தது கூட பரவாயில்ல, அம்மா அதை எடுத்து வீச சொன்னது யார், நம்ம பார்த்திபன் சார், பார்த்திபன் சார் வீச சொன்னார், வீட்டுக்கு ஓடி வந்தார், டோர் திறக்க போவார், திறக்க போகும்போது சரணா ஏதோ ஒன்றுவோ யோசனையாவோ இங்கே இவனை காட்டுவாங்க அங்கே வந்து வீசுகிற மாதிரி, சரி அப்போ பார்த்தாக்கா சடனாக இப்படி இந்த பக்கம் இன்னொரு வழியாக வருவார், இவனும் இப்படியே அம்பேத்துன்னு வருவான், எதுக்கு அந்த சீனு, கண்ணா அப்பா வந்துட்டேன்னான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அவன் பாவம் அவன் படத்தில் எங்கே ஒரு இடத்துல வீசி ஆகணும், நம்ம லோகேஷ் சார் சொல்லிட்டு இருக்கார் உனக்கு மாசான ஒரு சீன் தரேன், நம்ம தளபதி விஜயான் நம்ம மேலே நீ வீசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க, இல்லை வச்சு செஞ்சிட்டாங்க, நீங்கள் விஜய் சாரை செய்யலை இங்கே செஞ்சுட்டு விட்டீங்க, விஜய் சார் கரெக்டாக வந்துட்டு ஷர்ட்டில் பட்டுச்சு, அதுக்கு விஜய் சாரே ஒரு இடத்துல சொன்னார் டேய் நான் தெரிஞ்சுதானே போட்டேன், ஆமாம் விஜய் சார் ஜெனுவனாக சொல்லிட்டார், ஏன்னா விஜய் சாரை தான் பெல்ட்டை போட்டு சொல்லிட்டாங்க லோக்கி சொல்லிட்டுருக்கான் அதனால தான் போட்டிருக்கு, அப்புறம் இன்னொரு டவுட்டு இப்போது வச்சிருக்கிறது ஒரு ரம்பு, வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா அவங்களாம் கேங்கோட தான் வந்திருக்காங்க, நான் எல்லாருக்கும் தெரியும் அவங்களாம் பார்த்துருக்காங்க வண்டி வண்டி வந்திருக்கு, ஒருத்தர அடிச்சிட்டா இன்னும் மிகிச்சு இருக்கவங்களை என்ன பண்ணுவார், போலீஸ்காரன்னா அப்படின்னு பார்த்து டீ கடைக்கு போயிருக்காரு, அப்புறம் யாரும் இல்லை அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சா எப்படின்னு புரியல, சார் லோகேஷ் சார் எங்கள் சேனல் சார்பாக அது கேட்டுக்கொள்கிறோம், அதை பற்றி கொஞ்சம் விளக்கம், நீங்கள் முன்னா நேற்று விளக்கம் கேட்டதுக்கே டிலீட்டான சீன் எடுத்து சொல்லிட்டீங்க, இது வந்துட்டு லியோ சொன்ன கதை இல்லை,
லியோ சொன்ன கதை இல்லைன்னாக்கா அவங்க பர்ஸ்பெக்டிவ் எட்டு அவங்க பர்ஸ்பெக்டிவ் அவன் என்ன திரும்ப சொல்கிறான், ஆதி கதை கேட்டதுக்கே இப்படி ஆடுறான். முழு கதை கேட்டால் என்ன ஆகும்னு அவன் சொன்ன டைலாக் இந்த படத்தில். அடுத்து இன்னொரு ஸ்மால் டவுட்டு, இதோட வீடியோ முடி போகிறதில்ல, வீடியோ கொஞ்சம் கண்டினியூ இல்லை, லென்த்தாக தான் போக போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு என்னது, அப்பாவை கேட்பார் போலீஸு என் லியோ வேணும்னு சொல்லிட்டு. அப்பா வந்துட்டு சித்தப்பாவை கேட்பார் எங்கள் லியோன்னு சொல்லிட்டு. அவன் அங்கே தான் இருக்கான் விளையாட்டு காட்டினுக்கான்னு. ஒரே ஒரு டவுட் எனக்கு, அங்கே சீஸ் பண்ணியிருக்காங்க யார், அந்த போலீஸாக சீஸ் பண்ணிக்கிறது. எல்லாரும் நின்று நிற்கிறாங்க, எல்லாரும் லாரி டேர் இறங்க சொன்னது போலீஸ் தான் இறங்க சொல்லியிருப்பாங்க. அப்போது லியோ சார் வந்துட்டு அங்கே இறங்கினதும் அவங்க யாரும் பார்க்கல. லியோ சார் பார்த்துன்னு பின்னாடி பார்த்து படுத்து நிற்கிறாரு. இவர் சொன்ன பிறகு தான் அவர் சிகரெட் பற்ற வச்சு உஃப்னு ஊதுறாரு. அதுக்கப்புறம் தான் ஃபைட்டு நடக்குது. இது கொஞ்சம் ஓவராக இல்லை, இது 2023ன்றது மறந்துட்டுக்கிறாங்க. படம் என்ன தான் 1999 எடுத்தாலும் இப்போ ரிலீஸ் பண்ணதுனால கொஞ்சம் லாஜிக் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ட்ரி சீன் பயங்கரமாக இருக்கணும் தான், அதுக்குன்னு இப்படியா இப்படியா சொல்லுங்கள். ஏன் போலீஸ் பார்த்தே இருக்க மாட்டாங்களா, யாருமே பார்க்கலையா? என்ன லோகி சார், ஒரு 8 எங்களை அலைய வச்சுட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு படம் சொல்லிட்டு இப்படியெல்லாம் நோட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன நியாயமா இது சொல்லுங்க, நியாயமானு கேட்குறேன். அப்புறம் இன்னொரு டவுட்டு, என்ன டவுட்டுனாக்கா சாங்கெல்லாம் ஆடி முடித்தாங்க, அவங்க ஏதோ துப்புனாங்கோ, அது துப்பும் போது வந்துட்டு அவ்வளோ ஜனங்க இருந்தாங்க, லேடிஸ் இருந்தவங்க எல்லோரும் இருந்தாங்க, அது யாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகலையா? அப்போ அவன் 4 தான் ஸ்ப்ரெட்டாக இருக்கான், அந்த 4 தான் கட்டி வச்சுருக்கான், மிகிதவெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்காங்க. எவ்வளோ நேரம் அவங்க வந்துட்டு பாவம் கண்ணு முந்தா சேரில் கட்ட வரைக்கும், அந்த சேரை இப்படின்னா உடஞ்சிரும், அப்படி ஒரு ஃபைட்டு. ஆனால் அந்த ஃபைட்டு விசுவல் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஹீரோனியை வந்துட்டு நெஞ்சில் குத்துட்டு அவள் அப்படியே செத்துடுறான், 2 செத்துடுறாங்கோ, அது அங்கே ஓகே. கழுத்து அடுத்ததாக சாவடிச்சதாவது பார்த்துருக்கலாம். இல்லை அந்த ஹீரோனுக்குன்னு ஒரு டைலாக் கொடுக்குறல்ல, நீங்கள் நான் பேச சொன்னேன்ல இவங்கள நம்பாத, இது விட்டுரு, இது சிஸ்டர், அது அது ஒரு ஹீரோனிதாப்பா, இந்த படத்தில் சிஸ்டர் கேரக்டராக பண்ணி நிற்குது. என்ன பண்ணுறது, ஒரு சாங்குக்கு 2 லியோ நான் பேச சொல்ல, அம்மாவை இவங்க தான் சாவடிச்சிருப்பாங்க, பெத்த பிள்ளைகளை சாவடிக்கிறாங்க தொழிலுக்கோசரம், இவங்களை ஒருத்தடி விடாத குளுத்து. இதுதான் டைலாக்கா, இந்த டைலாக்கா தான் அவ்வளோ படத்தில் வச்சிருக்காங்க. அதோ அந்த பொண்ணுக்கு வேற இப்போ மார்க்கெட் ஏறிடுச்சு, அப்போ எல்லாரும் அந்த பொண்ணு பிள்ளைடு போய் நிற்கிறாங்க அந்த 2-3 சீனுக்காக. லியோ இதெல்லாம் விட்டுரு விட்டுரு, நான் எப்படி விட்டுட்டோம், அதுதான் பேக்கில் ஒரு புல்லெட்டு இன்னொன்று செஸ்ட் கிட்ட எங்கேயும் விழுந்துச்சு. ஆனால் லியோ சார் ஸ்டார்டிங்லேருந்து 2 or 3 சட்டை கழட்டிட்டாரப்பா, ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ஊசி குத்துன மாதிரி கூட மார்க் இல்லை. எப்படி அவரே சொல்கிறாரு நான் தான் லியோன்னு சொல்லிட்டு, லியோன்னு சொன்னாக்கா குண்டடி பட்டிருக்கணும், அது கூட பரவாயில்ல பிரஸ், இந்த குண்டடி கூட எடுத்து வச்சிடலாம். இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு அல்வாவை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்வான அல்வா திருநெல்வேலி அல்வான்னு சொல்லுவாங்க. இல்லை இது லியோ அல்வா, அது யாருக்கு யார் கொடுத்தது, லியோ அல்வாவில் யார் கொடுத்தது, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவங்க கொடுத்தது. என்ன அல்வான்னு கேட்குறீங்களா, வாங்க நான் சொல்கிறேன். பாவம் லியோ சார் வந்துட்டு, அதான் பார்த்திபன் சார் வந்து டயர்டாக வீட்டுக்கு வந்துருப்பார். வீட்டுக்கு வந்தாக்கா அங்கே போலீஸ் சார், அதான் அவர் பேர் நெப்போலியன், அவர் கொடுப்பார், உங்கள் வைஃபுக்கு வந்துச்சுங்க நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் என்ன இருக்கு நான் சொல்கிறேன், என் தலைமுடியிலேருந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணியிருப்பேன் எதுக்குன்னு கேட்பார். நம்ம பார்த்திப சார் வந்துட்டு த்ரிஷா கூட கேட்கும்போது, நீ எந்த விளக்கம் சொல்லாத, என்னை நீ எப்போ இன்னொரு ஆளாக நினைச்சோ, இதனை சாவுற வரைக்கும் என்னை வச்சு இன்னொங்க எடுக்கும். அது அப்படி இல்லை பார்த்திபா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, 4 கேட்டால் என்ன சொல்லணும். அதே த்ரிஷா மேடம் தான் கொஞ்சம் சீரியஸ்க்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கோ, அது எவனும் ஒருத்தன் போலீஸ்காரன் இருப்பான், அவன் பேர் அப்பயே சொன்னேன் ஜோசி. ஜோசி வந்துட்டு அப்படி இப்படி டவுட்டு படுற மாதிரி க்வெஷ்சன் கேட்டதுக்கு த்ரிஷா சொல்லுவாங்கோ, யார் சந்தேகப்பட்டா என்னப்பா, நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத சரியா, நீ நான் சந்தேகப்பட்டதான் கவலைப்படணும் அப்படின்னு நம்ம நின்றுக்குன்னே தூங்கிடலாமா
அப்படின்னு கேட்குறாங்களே, எதுக்கு அந்த டைலாக்கு? யார் சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சந்தேகப்பட்டதா வந்துட்டு கவலைப்படணும்னு ஹீரோனே சொல்லிட்டு, அப்புறம் வந்துட்டு ஹீரோனே வந்துட்டு அல்ல நாலு பேர் கேட்பாங்க, அதான் நீயே சொன்னல யார் சந்தேகப்பட்ட என்னன்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்குமா வந்துட்டு திருப்பி வந்துட்டு நான் நாலு பேர்கிட்ட பதில் சொல்லணுன்ற? எதுக்கு உங்களை போட்டு கண் கொலையை கொன்றேன்? ஸோ நண்பர்களே, இது ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள், நான் மிஸ்டேக்குன்னு சொல்ல வரோம்ல. ஏன்னா நம்ம வந்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வெட்டியெல்லாம் விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் எல்சியோ லியோ எல்சியோவா லியோவா லியோ லியோன்னு சொல்லிட்டு 8 மாதமாக சோஷியல் மீடியாவில் அதோட டேக்ஸை போட்டுட்டு அப்டேட்டை தேடிட்டு நாம் வந்துட்டு நாயாவது வந்துட்டு 2 பீஸ் போட்டு நக்கின்னு அப்புறம் போயிட்டோம். நாம் அதை விட தளபதி தளபதின்னு பார்த்துருந்தீங்கனாக்கா மூவி கரெக்டாக கொடுப்பாரு, விக்ரம் நல்லா கொடுத்தாரு, இது நல்லா கொடுக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ பண்ணோம். இங்கே பார்த்தா இவ்வளோ பெரிய, இது நான் நார்மலாக சொல்கிறேன், பேசிக்காக என் கண்ணில் பட்டது. ஆமாம், டிஎன்ஏ டெஸ்ட்டு எதெல்லாம் எடுத்தாங்கன்னா தலைமுடி எதை வச்சு டெஸ்ட் எடுத்தப்பார்? லியோ வந்துட்டு லியோ தாசா இல்லை பார்த்திபனந்தான்னு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கோ. அது எப்படி ஆச்சு? அந்த பிளட்டு மார்க் அவங்க அப்பந்து எப்படி கிடச்சிச்சு? இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தோம்? இந்த படத்தில் 18 மிஸ்டேக்கை வச்சுட்டு அதை பெயிண்ட்டு அந்த என்னது பேட்ச் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது லோகேஷ் சார். திருப்பி சொல்கிற பேட்ச் ஒர்க் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, இந்திக்காரன் பசங்க தான் பேட்ச் ஒர்க்கு. நீங்கள்லாம் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாருங்கள் இல்லையோ சார், யாரோ காப்பி காப்பின்னு டைரக்டர்லாம் வச்சு செய்கிறாங்கோ, நீங்களும் பண்ணுறீங்க, நீங்கள் இன்ஸ்பிரேஷன் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் அது நீங்கள் வாயிலே காப்பின்னு சொல்ல வச்சிடாதீங்கோ. ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி தெலுங்கில் வந்துட்டு கம்மியம்மன் சொல்லிட்டு பார்ட் 2 அது பார்ட் 1 90s எடுத்திருக்காங்க, 90s பீரியடில் பார்ட் 2 வந்துட்டு 2010 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டீட்டெயிலாக அவங்க ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. என்ன அப்போது வந்துட்டு ஜெகபதி பாபுக்கு அவ்வளோ ஹைப்பாக அவங்க கொடுக்கல, அவ்வளோதான். இப்போ கூட யூடியூப்பில் இருக்குது, யார் வேணால் பார்த்துக்கோங்கப்பா. பார்ட் 2 யூடியூப் இருக்குது, பார்ட் 1 வந்துட்டு ஜியோ சினிமான்ற ஆப்பில் இருக்குது, நீங்கள் பார்க்குறோம் பார்த்துக்கலாம் ஓகேவா? அது பார்ட் 1 பார்க்குறதுக்கு ரொம்ப பேர் கொஞ்சம் சலிப்பாக இருக்கலாம், பட் பார்ட் 1 செம்ம மாசாக இருக்க தான் இருக்குது. பார்ட் 2 நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க, இவ்வளோ சஸ்பென்ஸு. அதில் நம்ம ஜெகபதி கேரக்டர் வந்து ஒத்துக்குது, நான் தான் அது, நானே தான் அதுன்னு சொல்லிட்டு அது இன்னும் மாசாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்னத்தை சொல்லணும்? புரியல. சரி இதெல்லாம் பரவாயில்ல, முன்னாடி போகலான்னு பார்த்தாக்கா திருப்பி 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 லாஜிக்கோ லாஜிக் இல்லை வண்டியில் வந்து நின்றாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போதே நறுக்குன்னு ஆயிடுச்சுன்னு. வண்டியில் இருந்து வந்து நின்றா பாவம், பின்னாடி ஒரு போலீஸ்காரர் அவ்வளோ பேர் இருக்கார். அவர் எதுக்கு, தம்பி நானும் வரேன், அவர் எதுக்கு சொல்லணும், சொன்னதுக்கு இவர் எதுக்கு கூட்டிட்டு போகணும், குண்டுங்களை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு, என்ன லோடு பண்ணுறதுக்கா? இல்லை வண்டி நம்ம பார்த்திபன் சார் நல்லதாக ஓட்டினார், அதுக்கு வந்துட்டு மங்காத்தா அஜித்தே பரவாயில்லையே, நான் வந்து இறங்குறேன்டா அந்த பெட்டிக்குள்ளே இறங்குறேன்டா, பின்னாடி வண்டி பிடிச்சின்னு அப்படியே வந்துட்டாங்களே, இவருக்கு அப்படி சொல்லி விட்ருக்குறாங்களே நெப்போலியன் சார், விஜய் சார் வந்து அப்படியே தாவார் காருக்கு, நீங்கள் அப்படியே வண்டி பிடிச்சின்னு சேப்பா வந்துடுங்கோ, பின்னாடி பாலை பண்ணி இல்லை வீட்டுக்கு போயிடுங்க சொல்லியிருக்கோம்ல. பாவம் இவர் பாட்டுக்கு ஒரு தாவறாரு, அந்த வண்டி என்னாச்சு, போன போட்ட அந்த பெரிய மனுஷன் என்னன்னாரு தெரியல. இவர் வண்டி தாவறாரு, போயிட்டு போகிறாரு, இடிகிறாரு, போய் விழுறாரு, அவங்கள எல்லோரும் சாவடிக்கிறாரு. சரிப்பா, விஜய் மாசீரோ எல்லோரும் சாவடிச்சா தப்பில்ல, சாவடிச்சார் லியோதாஸ்ன்னு சொல்லிட்டார். அங்கேருந்து போகிறாரு நம்ம ஆக்ஷன் கிங் கிட்ட, அங்கே போயிட்டு ஒரு நடிகராரு, அப்புறம் ஆக்ஷன் கிங்கை எதுக்கு ஒத்துக்கணும், இல்லைப்பா நீ பார்த்திபன் தான், அதுக்கப்புறம் இவர் எதுக்கு சொல்லணும் லியோன்னு சொல்லிட்டு, அவர் தான் பார்த்திபன் ஒத்துக்கிட்டார்ல, என்னப்பா அவர் தான் பார்த்திபன் ஒத்துக்கிட்டார்ல, ப்ராப்ளம் சால்வ் தானே, அப்படியே சொல்லி கதை முடியாத முடிச்சிருக்கலாம். நம்மளாவது பார்த்திபனாவது இருந்திருக்கோம், ஏன்னா அந்த பிளட்டு செக்கப்பு, அப்புறம் வந்துட்டு அது என்ன ஜோசி வந்துட்டு அவங்க கூட சொல்கிற எல்லாருக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும், அந்த ட்ரிகர் தொடர வரைக்கும்தான் அவங்க, நான் நினைக்கல இது பார்த்திபன் தான், இதுக்கு மேலே உண்மை தெரியும்னா லியோ தான் வந்துட்டு செத்து போனதை யாராவது சொல்லணும்னு சொல்லுவாங்களே, அங்கே வரைக்கும் எல்லாம் ப்ரூஃப் கொடுத்துட்டிங்களே, பார்த்திபன் சொல்லிட்டு படம் மொத்தம் இங்கே ப்ரூஃப்கள் கொடுத்துருவான்ட்டு லாஸ்டில் என்ன தாண்டா லியோ, ஏன் நான் பற்றி இதுவும் தெரியாது, ஏன் பிளாஷ்பேக் என்று சொல்கிற வரைக்கும் நல்லா இல்லை,
ஆனால் எனக்கு ஒன்று புரியல, விஜய் வந்து சிஸ்டர் சென்டிமெண்ட்டில் என்னோட பாதின்னு சொல்லுவார், அங்கே பார்த்தா கல் மாதிரி இருக்கிறாரு. கேட்டாக்கா அதுக்கு விஜய் சார் ஆன்சர் சொல்லிட்டாரு, ஃபஸ்ட்டு நான் தான் பார்த்திபன் நான் நம்பணும், நான் லியோ இல்லை நான் நம்பணும், அதுக்கப்புறம் தான் எல்லோரும் நம்புவோம். கரெக்ட் தான், சென்டிமெண்ட்டே இல்லாமல் அங்கே அவ்வளோ சென்டிமெண்ட்டை காட்டிட்டீங்க, சென்டிமெண்ட்டே இல்லாமல் எப்படி இருக்கீங்க? அதுவும் நீங்கள் ஒரு இன்னொரு லாஜிக் மிஸ்டேக் என்ன தெரியுமா? இது வீடியோ பாட்டு வேணா எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பாட்டு வருது. என்ன லாஜிக் மிஸ்டேக்குனாக்கா, அதை நம்ம வில்லன் சாரை பற்றி, அதான் சஞ்சய் சாரு, அவருக்கு ஒன்று சொல்லுவார், லீசாவை மட்டும் சாவடிச்சேன், உன்னை பார்த்த நாளே உங்களுக்கு அதான் கடைசி நாள்ன்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்த்த நாளே அதான் கடைசி நாள்னு லியோ சார் சொல்லியிருப்பார். காஃபி ஷாப்பில் பார்த்தார்ல, முடிச்சிருக்கலாம்ல, முடிச்சிருக்கலாம்ல, ஏன் முடிக்கல, ஏன் முடிக்கல, அவ்வளோதானா, அவ்வளோதானா, எதுக்கு லேட், முடிச்சிட்டு வந்துருக்கலாமே சார். இல்லை அந்த டைலாக் தான் எதுக்கு வச்சிங்க? இல்லை எனக்கு இன்னொரு டவுட்டு, பார்த்த நாள் கடைசி நாள்னாக்கா அப்போ நீங்கள் என்ன ஃபோன்லேயே பேசி நிற்கிறீங்க? நேரில் தானே சார் இருக்கிறார் அவர். ஆ என்னப்பா நேரில் வச்சுக்கிட்டே கேட்குறாங்க, உங்களை பார்த்த நாள் தான் கடைசி நாள், அப்போ இப்போ பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கணக்கு இல்லையா? இப்போ நேரில் மூஞ்சி முன்னாடி இருக்கிற அது கணக்கு இல்லை, திருப்பி பார்க்கணுமா? இந்த டைலாக் எப்படி எடுத்துக்கிறது? நாங்கள் கஞ்சி பண்ண முடியல, டைஜஷனை பண்ண முடியல. சாங் வேறு ரெஸ்டன் பீஸ்னு வச்சுருக்கீங்க, எதுக்கு ரெஸ்டன் பீஸ்னு வச்சிங்க? யாருக்கும் வச்சிங்க, ஃபேன்ஸுக்கு தான் ரெஸ்டன் பீஸ், படத்தை பார்த்து நாங்கள் தான் செத்துனுக்குறோம். என்ன பண்ணுறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் வந்து மூவி ரிவ்யூ போட்டிருக்கோம், நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம், பட் என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வருத்துனுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமு டிக்கெட்லாம் புக் பண்ணி போயிருக்கோம், அந்த வீடியோ போத்திருப்பீங்க நீங்கள் பாருங்க. நன்றி, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், பாட்டுவில் இன்னும் வந்துட்டு போடுறேன். பேசினது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஹலோ சொல்லிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை பேர் நமக்காக லைக் கொடுக்குறாங்க, ஹலோ சொல்கிறாங்க பார்ப்போம். நன்றி, வணக்கம், உங்களை இந்த வீடியோ படுகிறது மிரக்கல் திங்க்.